ஹாய் காய்ஸ், நான் தான் உங்களோ வெல்கம் டு சேனல் டிப் டாப் டெக். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எடிட்டிங்கில் ஸ்மோக் பாமர் அப்படின்னு ஒரு எடிட்டிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ லெட்ஸ் கோயிங் டு த வீடியோ. ஸ்மோக் பாமர் எடிட்டிங் பார்க்கலாம். ஸோ நம்ம பிக்சார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு ஆட் பட்டன் கொடுத்து எடிட் போய்க்கலாம். எடிட் போயிட்டு பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம பேக்ரவுண்ட். பேக்ரவுண்டை சூஸ் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கான எடிட்டிங் ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம HDR எஃபெக்ட் கொடுத்துருவோம். டிக் கொடுத்துட்டு அடுத்து ரீசைஸ், இது வந்து 5000 கொடுக்குறேன். 5000 கொடுத்துட்டிங்கன்னா ரீசைஸும் கொடுத்தீங்கன்னா இங்கே 2141 வருது. ஸோ எரேஸ் பண்ணிட்டு அதை போடணும். ஸோ மறுபடியும் என்ன 2140 வருது, அதை போட்டிங்கன்னா இது ரீசைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஈஸியாக எடிட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டூல்ஸ் போயிட்டு கர்வ்ஸ் இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணி இந்த லைன் கிளிக் பண்ணி ப்ளூவை கிளிக் பண்ணிட்டு நம்ம ப்ளூவை கொஞ்சம் அதிகப்படுத்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ எஃபெக்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை சேவ் கொடுத்துடலாம். இதை சேவ் கொடுத்தோடனே பண்ணிக்கிறேன். கட் அவுட் பண்ணி முடித்தாலும் நிறைய மிஸ்டேக் இருக்குது, நான் அதையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு சாதாரணமான ஒரு கட் அவுட் தான். கட் அவுட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எஃபெக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். HDR தான் இதுக்கும் கொடுப்பேன். டிக் கொடுத்துட்டு மறுபடியும் எஃபெக்ட் போயிட்டு ப்ளர்ருங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இருக்க ப்ளர் கிளிக் பண்ணிட்டு சைஸ் வந்து 5 to 1 to 5 வச்சுக்கலாம். நான் 4 வைக்கிறேன். வச்சுட்டு இங்கே இருக்க நல்லா பார்த்துக்கோங்க, இந்த எரேஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன். இந்த ஆப்ஷன் தான் மெயினு. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ்லாம் ப்ளர்ராக தெரியும். ஸோ இங்கே இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு கிளிக் பண்ணிங்கலாம். இப்போ நம்ம ப்ளர் எங்கெங்கே வேணுமோ அங்கங்கே கொடுத்துக்கலாம். ஸோ இது எதுக்குன்னா உங்கள் ஃபேஸை கிரெயின்ஸ் தெரியாமல், கிரெயின்ஸ்ன்னு என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ ஏதாவது ஃபோட்டோ பிடிக்கிறீங்கன்னா புள்ளி புள்ளியாக வரும். ஸோ அது வந்தால் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த ப்ளர் எஃபெக்ட் கொடுக்குறோம். ஒயிட் எஃபெக்ட் கொடுக்கும்போது இந்த ப்ளர் எஃபெக்ட் ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நான் டிக் கொடுத்துட்டு ஸோ ப்ளர் எஃபெக்ட் கொடுத்துட்டு நல்லா ஸ்மூத்தாக இருக்குது ஸ்கின்னு. ஸோ நெக்ஸ்ட்டு சேவ் கொடுத்துடலாம். அவ்வளோதான். சேவ் கொடுத்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் எடிட் பண்ண ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த பேக்ரவுண்ட் ப்ளஸ் இதில் யூஸ் பண்ணுற லிங்க்ஸ் எல்லாத்தையுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ போயிடுங்க. போயிட்டு நமக்கு தேவையான இமேஜஸ், இந்த இமேஜஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதுதான் ஸ்மோக் பாமர் எடிட்டிங். உங்களுக்கு தேவையான சைஸில் வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த சைஸில் வைக்கிறேன். இதை கலர் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த எஃபெக்டை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிட்டு ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கலர்ஸ்னு இருக்கும். இதில் ஹியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதில் என்ன கலர் வேணால் வச்சுக்கலாம். நான் க்ரீன் கலர் வைக்கிறேன். டிக் கொடுத்துட்டிங்கன்னா க்ரீன் கலராக மாறிடும். ஸோ இந்த பக்கம் இருக்கிறது என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ சூஸ் பண்ண கலரு. ஸோ கரெக்டாக பேஸ் பண்ணிட்டேன். எஃபெக்ட்ஸ் மறுபடியும் போயிட்டு கலர் ஹியூ ப்ளூ இந்த சைடு இருக்குது. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் முடித்தோம்னா டிக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம மாடலை எடுக்க போகிறோம். நம்ம மாடலை எடுத்து வந்துக்கலாம். நம்ம மாடலை எடுத்து வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் சென்ட்ரா. ஸோ வச்சுட்டு இப்போ நம்ம மாடல் கையில் ஸ்மோக் எஃபெக்ட் வர மாதிரி பண்ண போகிறோம். ஸோ மாடலை கரெக்டான பொசிஷனில் வச்சுட்டு டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்து மறுபடியும் ஒரு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த லிங்க் எல்லாத்தையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறுபடியும் சொல்லிக்கிறேன். ஸோ இதை நம்ம கையில் வைக்க போகிறோம். நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ ரொட்டேட் இந்த சைடு இருக்க, இது இப்படி திருப்பிங்கன்னா ரொட்டேட் இது.
ஸோ இது இந்த பக்கம் எடுத்துனா நம்ம இந்த பக்கம் தான் கண்ட்ரோல் பண்ணியாகணும். ஸோ நம்மளுக்கு ஏற்ற சைடை வச்சுக்கலாம். ஸோ இது இப்படி இருக்கனால நம்மளுக்கு பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ இந்த எரேசர் ஆப்ஷனை மறுபடியும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதை எரேஸ் பண்ணிக்கலாம். உங்கள் கையை மறக்கிற சைடு கரெக்டாக இதை வச்சிட்டிங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும். இது ஒரு ட்ரிக்கு. ஸோ இதை இப்போ சின்னது படுத்திக்கலாம். ஸோ இதை சின்னது படுத்திட்டோம். இப்போ நம்ம கையில் இருக்க மாதிரியே இருக்கு. பிக் கொடுத்துருங்க. மறுபடியும் ஆட் ஃபோட்டோ போய் உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குதோ அந்த ஸ்மோக் பற்றி கொடுத்துக்கலாம். எனக்கு பிடிச்ச கலரில் நான் இதை இங்கே சூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது இங்கே கரெக்ஷன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிட்டு எரேஸ் கிளிக் பண்ணுங்கள். அப்புறமா எரேஸ் பண்ணிட்டா அந்த ஹோல்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கும் அந்த ஸ்மோக் எஃபெக்ட்டு. ஸோ இப்போ பிக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு ஆட் ஃபோட்டோ கொடுத்து இந்த சைடு இருக்க மாதிரி இப்போ சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு என்ன கலர் கொடுக்கலான்னா அதே மாதிரி எஃபெக்ட்டு போயிட்டு கலர் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் இதை எடுத்துக்கிறேன். இதை சின்னது படுத்தி எங்கே வச்சிடலாம் எடுக்கலாம். ஸ்பார்க் எடுத்துக்கிட்டு இதுவும் டிப்ஸ் சொல்லியிருந்தேன். பிளண்டுக்கு போயிட்டு ஸ்க்ரீன் பிளாக்காக இருந்தா. ஸோ இதை நான் இங்கே எடுத்துக்கிட்டு டிப் கொடுத்துட்டு இதை HDR ஹை டெஃபினேஷன் ரேட் HDR ஒரு ஃபுல்ஃபார்ம். ஸோ இது அன்ஷார்ப்பை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா அது ரொம்ப ஷார்ப்னஸை காட்டும். ஸோ இந்த பிக்சரை சேவ் பண்ணிக்கோங்க. ஸோ சேவான பிக்சரை ஆட்ஃப்ளோங்கிற ஆப்புக்குள்ளே இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஆப் ஸ்டைல் எடிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாடலுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் ஆப் ஸ்டைல் பண்ண முடியும். உங்கள் மாடலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட்டு நான் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக கூட என்ன வேணால் அண்டு பண்ணிட்டு கூட பண்ணலாம். ஸோ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி தான் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இம்போர்ட் இமேஜ் கேலரியை சேவ் பண்ணிக்கிறேன். ஸ்னாப்சீடுக்குள்ளே எடுத்து வந்துருங்க அந்த இதை நான் எடிட் பண்ணதை. ஸோ செலெக்ஷனுக்கு போய்ட்டு பிரைட்னஸ் இன்க்ரீஸ், கான்ட்ராஸ்ட் இன்க்ரீஸ், சேச்சுரேஷன் டிக்ரீஸ், ஸ்ட்ரக்சர் இன்க்ரீஸ் இப்படி பண்ணிட்டீங்கன்னா நம்மளுக்கு ஒயிட்டாக நேச்சுரலான ஒயிட்டாக தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா முக்கியமானது இதுதான் HDR ஸ்கேப் அப்படின்னு இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே அருமையான எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அதிகம் படுத்தினா நீங்கள் கம்மி படுத்திக்கலாம். ஸோ பண்ணிட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு லைட் ரூம்க்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கணும். பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆகிடுச்சு எனக்கு. இம்போர்ட் ஆன உடனே ஸோ லைட் ரூம்குள்ள வந்தாச்சு. இங்கே என்ன பண்ணணுன்னா இங்கே எஃபெக்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த கிளாரிட்டியை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கலாம். டேர்ஸ் அடிப்படையில் விங்கியை மட்டும் கம்மிப்படுத்திக்கணும், ஏன்னா உங்கள் கார்னர்ஸ் எல்லாம் பிளாக்காக அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் ஆப்ஷன் போயிட்டு மிக்ஸில் இந்த ரெட் கலர் இருக்குதானே இந்த கலர், இந்த ரெட் கலர் சேச்சுரேஷனை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. இருக்கிற கலர் ஸோ க்ரீனோட தான் அதிகப்படுத்துகிறேன், பிங்கோடு அதிகப்படுத்துகிறேன். ஆனால் நம்ம ஃபேஸும் கொஞ்சம் இன்கரெக்ட் ஆகுது. ப்ளூவோடதும் அதிகப்படுத்திக்கிறேன். ஸோ பேக்ரவுண்டும் சேரி ஆகுது. எல்லோவும் அதிகப்படுத்தினா நம்ம ஃபேஸ் கொஞ்சம் கரெக்ட் ஆகுது. ஸோ அவ்வளோதான். டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டெம்பரேச்சர் மட்டும் மைனஸ் ஃபைவ் வச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக தெரியும். அடுத்து கான்ட்ராஸ்ட்டை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. அவ்வளோதான். சேவ் கொடுத்து கேலரி கொடுத்துட்டு முடிஞ்சிச்சு. ஸோ அவ்வளோதாங்க காய்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா தம்ஸ் அப் கொடுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா தம்ஸ் டவுன் கொடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஒரு தம்ஸ் டவுன் கொடுங்க. தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இந்த எடிட்டிங் சீரீஸோட டவுட்டு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட் செக்ஷன் எங்கே இல்லைன்னு தெரிஞ்சிச்சுன்னா மேலே ஒரு ஐ பட்டன் கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க யூடியூப் ஃபேக்ஸ்ன்ட்டு. ஸோ அவ்வளோதான் காய்ஸ். பாய். Yeah.